கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தொரப்பள்ளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், கூடலூர்ல மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கு? தொரப்பள்ளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்கள், எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள்? திலகவதி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த இரண்டு தினங்களாக கனமழை என்பது பெய்து வருகிறது. அதாவது கூடலூர் நகர்பகுதியில் மழை குறைவாக இருந்தாலும் கூட வெளியில் இருக்கக்கூடிய நாடுகாணி, தேவாலா, பந்தலூர், தேவர்சோலை, பாடந்துறை, பிதர்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் பந்தலூரில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதே போல பாடந்துறை பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. பாடந்துறை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தொரப்பள்ளி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்குள்ள இருவயல் கிராமத்திற்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. அங்கு ஏற்கனவே ஒரு 20 குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் 5 பழங்குடியின குடும்பங்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியது. தகவல் அறிந்து வருவாய்த்துறையினர் அப்பகுதிக்கு சென்று அந்த 5 பழங்குடியின குடும்பங்களையும் மீட்டு சட்டமயம் தொரப்பள்ளி பகுதியில் உள்ள முகாமுக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். கூடலூர் தவிர்த்து பிற பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.